ஹாய், திஸ் இஸ் லெனின் மரிராஜ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக அந்த சோசியல் நெட்ஒர்க்ஸும் நிறைய இடத்துல வந்திருக்கும். என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு அணில் வந்து ஒருத்தர் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுட்டு ரோட்டில் போயிட்டுருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இந்த வாட்டர் பாட்டில் தந்தாகணும், தண்ணியை தந்தாகணும் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு பின்னாடியே போயிடுச்சு. கெஞ்சி கேட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருந்துச்சு. இதை பார்க்கும்போது சாதாரணமாக ஒரு அணிலில் வந்து நம்ம பக்கத்தில் போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு அணில் பக்கத்தில் போனோம்னா ஏதோ நம்ம அதை தாக்க வரோம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிடும். ஆனால் இந்த அணிலை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அவர்கிட்ட போய் கெஞ்சி எனக்கு இந்த வாட்டர் பாட்டிலில் தந்தையாகணும் அப்படின்னு அடம் பிடிச்சி அந்த தண்ணியை குடிச்சிச்சு. இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் பாவமாகவும் இருந்துச்சு. நிறைய இடத்துல கூட இந்த காட்டிலிருந்து யானைகள் வந்து எங்கேயாவது ஒரு கிராமப்புறங்களுக்கு போயிட்டு அங்கே உள்ள விளைநிலங்கள்லாம் சேதப்படுத்திடுச்சு, வெடி வச்சு விரட்டினாங்க, அப்புறம் வந்து ஏதாவது ஒரு கிணத்துல வந்து சிறுத்தை புலி மாட்டிடுச்சு, அதை வந்து மீட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் கேள்விப்படுறோம்ல. இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, காட்டில் தண்ணி இல்லாமல் எங்கேயாவது தண்ணியை தேடி அலைஞ்சு கிராமப்புறங்களுக்கு வந்து அங்கே உள்ள விளைநிலங்கள்லாம் இந்த மாதிரி விலங்குகள் சேதப்படுத்திடுது. மனுஷன் தான் இது வரைக்கும் தண்ணிக்கு அலைஞ்சிட்டு இருந்தான்னா இப்போ வந்து விலங்குகள் வந்து அலைய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன், நான் எங்கள் வீட்டில் உட்காந்து மாடியில் உட்காந்து இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு என்னென்னா, ஒரு காக்கா வந்து இந்த வாட்டர் டேங்க் கிட்டே வந்து சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. அந்த வாட்டர் டேங்க் கிட்டே அங்கங்கே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இது ரொம்ப நேரமாக இங்கேயே நிற்குது, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா அது வந்து இந்த வாட்டர் டேங்க் கிட்டே வந்து தண்ணி குடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அது மூடி இருந்ததுனால அதனால் குடிக்க முடியல. அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு டப்பில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அது பக்கத்தில் போய் வச்சேன். உடனே அது குடிச்சிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டப்பை சுற்றி நிறைய பறவைகள் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்போ இவ்வளோ பறவைகள் வந்து தந்து இங்கே வந்து தண்ணி குடிக்குது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணால், நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து வீட்டு மாடியில் வந்து தண்ணி வச்சிங்க அப்படின்னா பறவைகள் வந்து தண்ணி குடிச்சிட்டு போக ரொம்ப வசதியாக இருக்கும், அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். இன்னொன்று ஒரு ஐடியா தோணுச்சு, என்ன அப்படின்னா, நம்ம வீடு கட்டும் போதோ இல்லை வந்து இப்போ இருக்க வீட்டில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மேலே மொட்டை மாடியில் வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி சிமெண்டால் ஒரு டேங்க் மாதிரி பறவைகள் குடிக்கிற அளவுக்கு ஒரு டேங்க் மாதிரி கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து அப்பப்போ வந்து குடிச்சிட்டு போகிற கொஞ்சம் வசதியாக இருக்கும். நிறைய வந்து இயற்கை சார்ந்த நிறைய உயிரினங்கள், இன்னும் இயற்கை சார்ந்து தண்ணி அங்கே உள்ள இயற்கையில் கிடைக்கின்ற நிறைய உணவுகளை சார்ந்து தான் நிறைய பறவைகள் வந்து வாழ்ந்துட்டு இருக்குது. இந்த ஒரு நிறைய பறவைகள்லாம் கூட்டமாக நின்றுருந்துச்சுன்னு சொன்னோம்ல, அதை வந்து எப்படியாவது உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த நேரத்தில் என் கையில் மொபைல் இல்லை, மொபைல் இருக்க டைமில் அந்த பறவைகள்லாம் ஒன்றா வரலை. அதனால் வந்து ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணேன். ஒரு காக்கா வந்துச்சு, அந்த காக்கா வந்து வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இப்படி நிறைய இடத்துல வந்து நீங்களும் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வந்து மாடியில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன இதில் வந்து தண்ணி வச்சிங்கன்னா நிறைய பறவைகள் வந்து அதை குடிச்சிட்டு போக வசதியாக இருக்கும். இயற்கை சார்ந்த ஒரு இயற்கை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிறைய உயிரினங்களை நம்ம தான் பாதுகாக்கணும், இயற்கையும் நம்ம தான் பாதுகாக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி.